ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 14ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. என்ன என்ன வேலையெல்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு, எவ்வளோ சேலரி, அப்ளை பண்ணுறதுக்கு போது என்னென்ன விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு தனியார் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு ரெசியூம் வேணும் அப்படின்னா கேளுங்கள். உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ரெசியூமை நம்ம சைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க நம்ம டீம். வாங்க, என்னென்ன வேலை இருக்குங்கிற ஃபுல் தகவல்களையும் பார்க்கலாம். இதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 14ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அப்போவே இருந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாகின் ஐடி வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. லாகின் வெப்சைட் லாகின் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. 21ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 23ஆம் தேதி அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ், இந்த பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு 23ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன வேலையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜோப்தார், அலுவலக உதவியாளர், சமையல்காரர், வாட்டர்மேன், ரூம்பாய், காவலாளி, புத்தக மீட்டமைப்பாளர் மற்றும் நூலக உதவியாளர். இந்த மொத்தம் வந்துட்டு 8 போஸ்டிங்ஸ் வந்துட்டு என்னென்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.mkc.tn.government.in இதோடைய லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இதை நீங்கள் டச் பண்ணி டைரெக்டாகவே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அவங்க அந்த அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பூர்த்தி பண்ண விண்ணப்பம் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணாமல் அறகுறையாக விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு சில சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மொபைலில் வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டாம், டேப்பில் அப்ளை பண்ண வேண்டாம், அது கரெக்டாக உங்களுக்கு இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மடிக்கணினி, லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு வீட்டு உதவியாளர், ஓட்டுநர், தோட்டக்காரர், ஆல்ரெடி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய லாகின் ஐடி உங்களுக்கு இருந்திருக்கும். ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்தில் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டைம் போட்டிருந்தாங்க, அதோடய லாகின் ஐடி இருக்கும். அதையே நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதுக்குள்ளதை அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வேறு ஏதாவது போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தனியாக இருக்கும், அப்ளை பண்ணுறது தனியாக இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது செப்பரேட்டாக பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அதை என்னென்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அப்ளை பண்ண எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம டீம் வந்துட்டு நம்மளுடைய மெயில் ஐடி இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லாட்டினா சொல்லுங்கள், அவங்களே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்ச சர்வீஸ் சார்ஜ் வாங்கி அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளை ரீச் பண்ணிக்கிறலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா, இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் காசு கொடுத்து போகிற மாதிரியோ ஏதோ வந்துட்டு மால் ப்ராடக்ட்ஸ் வெளியில் இங்கே வேலை வாங்கி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்களோ அதை நம்பாதீங்க. அதுக்கும் நிர்வாகம் பொறுப்பேற்றுக்காது, அவங்க உயர்நீதிமன்றம் அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுல தவறான தகவல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது எந்த இடத்துலனாலும், ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் கூட உங்களை வேலையை விட்டு அவங்க வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸு, அதில் என்னென்ன வேக்கன்சி, எத்தனை வேக்கன்சி அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜோப்தார் அப்படிங்கிற வேலைக்கு 40 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அலுவலக உதவியாளருங்கிறது 310 போஸ்டிங். இந்த அலுவலக உதவியார் போஸ்டிங் தான் வந்துட்டு 310 போஸ்டிங் இருக்குது. அதை தான் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு கூட நீங்கள் வந்துட்டு என்னென்னா, ஹவுஸ் கீப்பிங் தெரிஞ்சிருக்கணும், குக்கிங் தெரிஞ்சிருக்கணும், லைட் வெஹிக்கிளில் நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா மட்டும் போதாது, ஹவுஸ் கீப்பிங், குக்கிங், அதுக்கடுத்து லைட் வெஹிக்கிளில் வந்துட்டு நீங்கள் லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு தகுதி இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலையை கண்டிப்பாக ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிறதுனால வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லி அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். சமயக்காரருக்கு 1 வேக்கன்சி, வாட்டர்மேன், ரூம்பாய்க்கு 4 வேக்கன்சி, காவலாளி அதாவது வாட்ச்மேனுக்கு 3 வேக்கன்சி, புக் ரீஸ்டோரருக்கு 2 வேக்கன்சி, நூலக உதவியாளருக்கு 6 வேக்கன்சி. இந்த எல்லா வேக்கன்சிக்கும் சேலரி 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டுன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி சீர்மரபினர் இவங்களாம் இருந்தீங்கன்னா 18-35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். அதாவது என்னென்னா ஆதரவற்ற விதவைகளாக இருந்தாலும் சரி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்துச்சுன்னா நீங்கள் 18-35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலே இருக்கிற வகுப்பை சேராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அதாவது ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு 18-30 அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதே நேரத்தில் பாண்டிச்சேரி துணை நீதித்துறை கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்துட்டுன்னா 18-45 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க 44 மேலே இருந்துச்சுனா கூட, 45 இருந்துச்சுன்னா கூட அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரிசர்வேஷன் தான், மாற்றுத்திறனாளி இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையான கல்வி தகுதி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான், 8 நீங்கள் முடிச்சிருந்தால் போதும், முடிச்சிருந்தீங்கன்னா மற்ற எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அலுவலக உதவியாளர் பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இலகுரக வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும், வீட்டு பராமரிப்பு ஹவுஸ் கீப்பிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும், குக்கிங் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். அதே நேரத்தில் பொது பிரிவாக இருக்கிறீங்க, என்ன பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு 500 ஒவ்வொரு பதவிக்கும் 500 வந்துட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸுக்கு வந்துட்டு என்னென்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா வகுப்பைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளும் ஆதரவற்ற விதவைகளும் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏதாவது தவறு பண்ணி நீங்கள் வேலை வந்திருந்தீங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் தெரிஞ்சிச்சின்னா உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எக்ஸாம் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா, ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஜென்ரல் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் செய்முறை தேர்வு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வைவா வாய்மொழி தேர்வு, உங்களை வந்துட்டுனா இன்ட்ரிவியூ எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதில் தான், இந்த இது மூலயமா தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்து தேர்வுக்கு வந்துட்டு மொத்தம் 50 75 உங்களுக்கு கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட 1.5 அதுக்குள்ளே நீங்கள் இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான், நீங்கள் டிக் போடுற மாதிரி இல்லட்டினா குறிக்கிறது மாதிரி தான் இருக்கும். அதில் பொது அறிவுக்கு வந்து 35, பொது தமிழுக்கும் 15. குறைந்தபட்ச மார்க் வந்துட்டுன்னா பொது அறிவில் 11 எடுத்துணும் 35, பொது தமிழில் 15 4 எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் நிறையா மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய மெரிட் வந்துட்டு மேலே ஏறும், அவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதோடைய பாடத்திட்டம் எல்லாமே கீழே கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு உங்கள் இந்த இதோடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோடைய வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது 8 முடிச்சிருந்து நல்லா டேலண்டான பர்சனாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கனெக்ட் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளை ரீச் பண்ணுங்கள். குறைந்த செலவில் நல்ல ரெஸ்யூமாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.